ஸோ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் மீட் பண்ணங்க. அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து GERD அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணி அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால நிறைய வந்து டீத் இரோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை மீட் பண்ண வந்தாங்க. ஸோ மீட் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ்வலாக இந்த GERD பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு பல்லுலாம் வந்து கிரம்பிள் ஆகும், அந்த ஆசிடிட்டினால உள் பக்கத்துலேருந்து நிறைய இரோட் ஆகும் பல். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைண்டிங்ஸ் நம்மளுக்கு இல்லை. பட் அலாமிங்காக இன்னொரு விஷயம் பார்த்தா என்னென்னா, பல் வந்து மேற்பல்லும் கீழ்ப்பல்லும் ஒழுங்காக வந்து அவங்களுக்கு ஜாயின் ஆகலை. இது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டாக அவங்களுக்கு அந்த விஸ்டம் டீத் வர ஆரம்பித்த டைமில் இருந்து அவங்களுக்கு வந்து டீத் ஒழுங்காகவே ஜாயின் ஆக மாட்டேங்குது, ஒழுங்காக சாப்பாடு வந்து அரைப்படிய மாட்டேங்குது. ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் அவங்க சூ பண்ணும்போது அவங்க சூவிங் சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் பெரிய பெரிய ஃபுட் பார்ட்டிகல்ஸாக வந்து ஸ்டமக்குள்ளே போகுது. ஸோ ஸ்டமக் வந்து என்ன பண்ணோம், பெரிய பீசஸாக இருக்கிறதுனால அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ஆசிட் செக்ரீட் ஆகுது, அதனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ மவுத் வந்துட்டு த ஸ்டார்டிங் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு மவுத்தையும் செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ நம்ம சூயிங் ஒழுங்காக பண்ண முடியல, கரெக்டான பற்கள் வந்து ஒழுங்காக இல்லை, மிஸ்ஸிங் டீத் நிறையா இருக்குது, இல்லை பைட் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம ஃபுட்டை வந்து ஒழுங்காக சூ பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளோட்டிங், கேஸ் ப்ராப்ளம், அசிடிட்டி அண்ட் ஆல்சோ கான்ஸ்டிபேஷன் கூட வந்து நடக்கிறதுக்குள்ளே சான்சஸ் நிறையவே ஹையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டைஜஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா டென்டல் இவாலுவேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க.